பிரித்தானியாவில் களமிறங்கும் எலான் மஸ்க் மக்களுக்கு கிடைக்க உள்ள வசதி. பிரித்தானியாவில் மின்சார விநியோக தொழிலில் இறங்குவதற்கு உலக செல்வந்தரான எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே அமெரிக்காவில் மின்சார விநியோகத்தில் ஈடுபட்டு வரும் மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா பிரித்தானியாவிலும் மின் வழங்கல் தொழிலில் கால்பதிக்க முடிவு செய்துவிட்டது. அதற்கமைய இந்த திட்டத்திற்கான தலைமை அதிகாரி பதவிக்கு ஆள் வேண்டும் என்று அவர் விளம்பரம் செய்துள்ளார். டெஸ்லா எலக்ட்ரிக் நிறுவனமானது வீடுகளுக்கும் டெஸ்லாவின் மின்சார கார் பேட்டரிகள் போன்றவற்றுக்கும் தானே மின்சாரத்தை வழங்கி வருகிறது. அதே பாணியில் பிரித்தானிய சந்தையிலும் மின்சார விநியோகத்தில் ஈடுபடுவதற்கான அதிகாரி ஒருவர் தங்களுக்கு தேவை என்று இந்த விளம்பரத்தில் கூறப்பட்டுள்ளது. உத்தேச தகவல்களின்படி பிரித்தானியாவில் டெஸ்லா பவர்வால் பேட்டரிகள், சூரிய ஒளி தகடுகள், டெஸ்லா கார்கள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய திட்டம் உதவியாக இருக்கும். அதாவது சந்தையில் மின்சார கட்டணங்கள் அதிகமாக இருக்கும் நிலையில் டெஸ்லாவின் மின்சார விலை குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்களிடமுள்ள மின்சாரத்தை சந்தையில் விலை அதிகமாக இருக்கும் போது கிரிட் எனப்படும் மின்சார சேமிப்பகத்திற்கு தந்து லாபம் பெற முடியும் என்றும் டெஸ்லா தரப்பில் கூறப்படுகிறது. ஐரோப்பாவை பொறுத்தவரை எரிவாயு போன்ற புதைம எரிபொருள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் டெஸ்லாவின் புதுப்பிக்கக்கூடிய மின்சார உற்பத்தியானது நுகர்வோருக்கு செலவை குறைக்கும் என்றும் புதைம எரிபொருள்களின் பயன்பாட்டை இது குறைக்கும் என்றும் டெஸ்லா தரப்பில் சாதகமாக கூறப்பட்டுள்ளது. முதலில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கடந்த ஆண்டு டெஸ்லா குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்க தொடங்கியது. மேலும் டெஸ்லாவின் மாடல் 3 என்ற வகை காரை மே ஜூன் மாதங்களில் வாங்குவோருக்கு ஆண்டு முழுவதும் மின்சாரம் இலவசம் என்றெல்லாம் அதிரடியாக அறிவித்தது. ஆனால் சரியாக ஓராண்டுக்கு பிறகு ஓர் இரவு காருக்கு மின்சாரம் ஏற்றுவதற்கு $1 கட்டணம் என்பதனையும் தெளிவுபடுத்துகிறது. பிரித்தானிய சந்தையில் நுழைய டெஸ்லா நிறுவனம் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே முயற்சியை தொடங்கிவிட்டது. கிரேட் பிரிட்டன் எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் டெஸ்லா முறைப்படி விண்ணப்பித்து கடந்த 2020 ஜூனில் அனுமதியையும் பெற்றது. ஆஸ்திரேலியாவில் முன்னதாக 100 மெகாவாட் மின்சார சேமிப்பகத்தை நிறுவிய டெஸ்லா 100 நாட்களுக்குள் அதில் வெற்றியும் கண்டுவிட்டது. அதனைத் தொடர்ந்து அதனைப் போலவே பிரித்தானியாவில் பெருமளவிலான மின்சார சேமிப்பு திட்டத்தை தொடங்கும் என அப்போதே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போதுதான் முழு வீச்சில் டெஸ்லா தன் செயல்பாட்டை தொடங்கியுள்ளது.